இது இது வந்து கள்ளச்சாராயம் விற்கிறது வந்து எங்கே நிப்பாட்டணும், எங்கே நிறுத்தணும், அது அடிவேர்லேருந்து அது எடுத்தால் தான் சரி வரும், அதுக்கான ஏற்பாடு பண்ணணும். எல்லா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க, பாம்பேலேருந்து மருந்து எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 3 different ஜோன்ஸில் வச்சுருக்காங்க. ரெட் ஜோன் இருக்குது, எல்லோ ஜோன் இருக்குது, அப்புறம் நார்மல் வார்டு இருக்குது. ஆனால் இன்னைக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து மறுபடியும் நார்மல் வார்டு காமிச்சிருவாங்க, ஏன்னா ஸ்டேபிளாக இருக்குது. பரவாயில்ல, வயசானவங்க தான் நல்லா இருக்காங்க, பரவாயில்ல. டயாலிசிஸ் கொடுத்துட்டு அவங்க குணமாயிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து கண்ணு பார்வை பாதிப்பு தான் நிறைய இருக்குது. இந்த மெத்தனால் குடித்ததுனால டைரக்ட் ஆர்கன்ஸில் எஃபெக்ட் ஆயிருக்கு. சில பேர் வந்து நான் 3 packets குடித்தேங்கிறாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், 3 packetனா 600 ml. ஸோ 600 ml நீங்கள் குடிக்கும்போது மெத்தனால் 600 ml, 15 ml மேலே போனால் உயிருக்கு பாதிப்பு வரும்னு மெத்தனால் சொல்லுது. ஆனால் 600 packets, 3 packets நான் குடிச்சிருக்கேன்னா அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ உடம்பு போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நிறைய தேவைப்படுது, மறுபடி குடிக்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து போலீஸும் சரி, இங்கே சம்மந்தப்பட்டவங்களும் சரி, கள்ளச்சாராயம் எங்கே விற்கிறாங்க அங்கே வந்து குடிக்கணும். இந்த கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு மெயின் மெத்தனால் கிடச்சது வந்து கனகபுரம்னா, அங்கே ஒருத்தர் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கனக்குட்டி. ஆனால் அவர் வந்து ஹெபிச்சுவல் ஒஃபெண்டர், அடிக்கடி இந்த மாதிரி ஏற்கனவே கேசஸ் ஆயிருக்கு. அவர் பெயிலில் தான் வெளியில் வந்திருக்காரு. மறுபடியும் எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அதனால தான் இது நடக்குது. எங்கே வந்து அவர் பெயில் கொடுக்காம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி வந்து விழுப்புரத்தில் பிரச்சனைகள் வந்தது. அப்போவும் அவர் தான் சாராயம் வைத்திருந்தாங்க, இப்போவும் அவர் தான் சாராயம் வைத்திருக்காரு. நான் ரெடி பண்ணலை, நான் விற்றுவேன், அதுக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் அதுக்கு குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஈக்குவல குற்றவாளிங்க இருக்காங்க. அது ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னா அது நிறைய பேர் அதுக்கு கேள்விக்கு பதில் கொடுக்குறோம். சாராயம் குடிக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை, எதனால குடிச்சாங்க, ஏதாவது விசாரணையில் தெரிய வருதுங்களா? அவங்க பேசும்போது உடம்பு வலி இருந்தது, வேலை செஞ்சுட்டு வந்தேன், உடம்பு வலி இருந்தது, எனக்கு குழாவி கடிச்சிச்சு, அது வலி இருந்தது, அதுக்கு தான் கொடுத்தாங்க, இது குடிச்சா வலி போயிடும்னாங்க. இது எல்லாமே வந்து எக்ஸ்கியூஸுங்க. குடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் தேவையில்லை. குடிக்கணும்னு ஆசைப்பட்டா குடிக்க பழக்கம் இருந்தால் குடிச்சிட்டு தான் இருப்பீங்க, சரிங்களா? ஸோ குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இது மெயின் ரீசனாக மெத்தனால் இருக்கிறதுனால ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய எஃபெக்ட் தெரியுது. வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வழக்கம் போல் தண்ணி அடிச்சுட்டு விழுந்திருக்காருன்னா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் பிரச்சனை ஆயிருக்கு. அப்போ தான் மெத்தனால் வந்து வேலை காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மெத்தனால் ட்ரீட்மெண்ட்க்கு. ஏன்னா எழுந்திரிச்சாக்க கண்ணு பார்வை இல்லை, எல்லாமே விஷன் பிளராக இருக்குது, எனக்கு தெரியல, வாந்தி வருது, மயக்கமாக இருக்குது, அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது தான் பதறி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 61 பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம். 61 குடும்பங்கள் வாழ்நாள் பூரா இந்த ஒருத்தருடைய சாராயம் சப்ளை பண்ணுறதுனால, மெத்தனால் சப்ளை பண்ணுறதுனால, விற்கிறதுனால 61 குடும்பம் இன்னும் 6 பேர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. 6 பேர் பொழைச்சிட்டு வரணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஆனால் 61 குடும்பம் நிச்சயமாக ஒவ்வொரு தீபாவளிக்கு, ஒவ்வொரு பண்டிகைக்கு, ஒவ்வொரு புது வருஷத்துக்கு அழுதுட்டு தான் இருப்பாங்க. அது யார் தலைமையில் போகும்? இன்றைக்கி கவர்மெண்ட் சார்பாக எல்லாமே நீங்கள் வந்து நாங்கள் இந்த வசதி பண்ணி கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு பார்த்துக்குறோம், 10 லட்சம் கொடுக்குறோம். ஆனால் போனவங்க திரும்பி வர மாட்டாங்க. அப்போ நீங்கள் கள்ளச்சாரம் விற்கிறதுக்கு என்ன, அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஈஸிலி அவைலபிளாக இருக்குன்னா 160 குடும்பங்களுக்கு அந்த சாரம் கிடைக்குதுன்னா அப்போ எப்படி வந்து எங்கே அந்த சாயிரம் விற்கிறாங்க, எப்படி மற்றவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போலீஸ் இருக்கட்டும், யார் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ அந்த ஏரியாவில், ஏன் அவங்களுக்கு தெரியாமல் போகுது? ஸோ ஒரு நெக்ஸஸ் மாதிரி வேலை நடக்குது. அவங்க குடிக்கிறாங்க, நமக்கு என்ன, இது நம்ம ஜுடிஷியரியில் நமக்கு என்ன, எனக்கு காசு வருது அது போதும் எனக்கு, அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கு. இதுதான் கவர்மெண்ட் தடுக்கும். நீங்கள் வந்து இப்போ சிபிசிஐடி சொல்லுது 250 ml நாங்கள் வந்து 250 liter மெத்தனால் நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். அந்த எவிடென்ஸ் எங்கே இருக்குது? அந்த எவிடென்ஸ் எங்கே இருக்குது? நீங்கள் மெத்தனால் டிஸ்ட்ராய் பண்ணால் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி டிஸ்ட்ராய் பண்ணணும். அந்த எவிடென்ஸ் சிபிசிஐடி அந்த எவிடென்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா? 250 liter மெத்தனால் நான் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு கொடுங்க. அந்த எவிடென்ஸ் கேட்குறோம் நாங்கள். அந்த எவிடென்ஸ் எங்கே? அந்த எவிடென்ஸ் கொடுங்க. மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணணும். எந்த ஒரு இது இல்லாமல் நான் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 20 ml மட்டும்தான் ஒருத்தர் மேலே இருந்தாக்கா அவனுக்கு 90 நாள் கழித்து அவனுக்கு வந்து பெயில் கிடச்சிரும். அதுதானே ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. சாதாரணமாக கணக்கு பண்ணி பாருங்கள், ஒருத்தன் வந்து 3 packets நான் குடிக்கிறேங்கிறான். 3 packets ஒருத்தன் குடிக்கிறான்னா 1 packet 200 ml, 600 ml ஒருத்தர் குடிக்கிறான், 160 பேர் வந்து அது குடிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு?
அப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் கணக்கு தானே இருக்குது, ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இது. அப்போ ஏன் உங்களுக்கு மறுபடியும் பெயில் கொடுத்துட்ருக்கீங்க? அது எனக்கு புரியல, எங்கே பிரச்சனை இருக்குது? ஸோ அதுதான் இதுக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது, அங்கே முற்றுப்புள்ளி வச்சாதான் ஒரு பிரச்சனை வரும்போது. கேன்சர் மாதிரி கேன்சர் வந்து வேரோட புடுங்கி போட்டால் தான் உங்களுக்கு கேன்சர் ட்ரீட் பண்ண முடியும். அதை தான் இந்த மாதிரி அந்த சாரம் வியாபாரம் அடி வேரோட புடுங்கி எடுத்தால் தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் எல்லாருக்கும் லாபம் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு தவிர இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அது பாக்குறது இல்லை. இப்போ அப்பகுதியில் வந்து 5 பேர் இறந்துருக்காங்க, பெண்கள் 2 பேர் உள்ள இருக்காங்க. அப்பகுதி மக்களுக்கு நீங்க உங்க சார்பாக ஏதாவது விழிப்புணர்வு, ஆணைய சார்பாக இல்லையே? ஆணைய சார்பாக நாங்க என்ன சொல்றோம்னா, இல்ல பகுதி மக்களுக்கு அப்படி வேணாம். இது வந்து குறிப்பா வந்துட்டு இப்ப பெண்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்து மது குடித்து பெண்கள் ஆண்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி பழக்கம் இருக்கும் போது அதை பிரிச்சு பார்க்கவே பார்க்காதீங்க. குடும்பம் பாதிக்கப்படுது. ஒரு பொண்ணு இறந்துட்டாக்க 5 பெண்கள் இறந்துருக்காங்க, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தானே. 2 குடும்பத்திலிருந்து தாய் தந்தை 2 பேர் இறந்துருக்காங்க, 4 குழந்தை டோட்டல் அனாதை. 10 வயசு 12 வயசு 14 வயசு அப்படி குழந்தைங்க இருக்காங்க. 4 குழந்தைங்க அப்பா அம்மா பறி கொடுத்துட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அவங்க? அந்த குழந்தைங்க நிலைமை நினச்சி பாருங்க. ஸோ இது ஆண் பெண் நான் சொல்லலை. சாராயம் கள்ளச்சாராயம் ஸ்பெஷலாக நீங்கள் விற்கிறீங்களா? டாஸ்மாக் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை தாண்டி இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுதான் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஆண் பெண் பிரித்து தயவு செஞ்சு பார்க்குறீங்க. உயிர் உயிர் தான், உயிர் போனது திரும்பி வரப்போகிறது இல்லை, அவ்வளோதான்.